ஜாவாவில் non-static block குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இதில் நாம் கற்கப்போவது non-static block, எப்போது non-static block இயக்கப்படுகிறது, non-static blockக்கு உதாரணம், ஏன் constructors தேவை. நாம் பயன்படுத்துவது Ubuntu version 11.10, JDK 1.6, Eclipse 3.7.0. இந்த டுடோரியலை தொடர Eclipse பயன்படுத்தி ஜாவாவில் constructor உருவாக்க தெரிய வேண்டும். இல்லையெனில் அதற்கான டுடோரியலை இந்த தளத்தில் காணவும். Non-static block என்றால் என்ன என காணலாம். இரு curly bracketகளுக்கு இடையேயான கோட் non-static block எனப்படும். இங்கே அதன் syntax. எப்போது non-static block இயக்கப்படுகிறது? உருவாக்கப்படும் ஒவ்வொரு objectக்கும் non-static block இயக்கப்படுகிறது. Constructorன் இயக்கத்திற்கு முன் இது இயக்கப்படுகிறது. Classன் instance member variablesஐ இது initialize செய்யலாம். கணக்கீடு போன்ற மற்ற இயக்கங்களையும் blockல் கொடுக்கலாம். இப்போது Eclipseக்கு வந்து non-static blockஐ பயன்படுத்த முயற்சிப்போம். Eclipseல் non-static test என்ற classஐ திறந்து வைத்துள்ளேன். A என்ற classஐயும் உருவாக்கியுள்ளேன். Class Aவினுள் int typeல் ஒரு variableஐ முதலில் உருவாக்குவேன். எழுதுக int A semicolon. பின் enter செய்க. Curly bracketகளினுள் எழுதுக system.out.println bracketகளினுள் இரட்டை மேற்கோள்களில் non-static block of an instance of class A. செமிகோலன் பின் எழுதுக system.out.println bracketகளினுள் இரட்டை மேற்கோள்களில் The value of A is plus A semicolon. இப்போது ஒரு constructorஐ declare செய்வோம். எழுதுக public A opening மற்றும் closing brackets curly bracketஐ திறந்து enter செய்க. பின் எழுதுக system.out.println bracketகளினுள் இரட்டை மேற்கோள்களில் constructing object of type A semicolon பின் system.out.println bracketகளினுள் இரட்டை மேற்கோள்களில் the value of A is plus A semicolon. இப்போது பைலை சேமிப்போம். Eclipseல் class non-static testினுள் class Aவுக்கு ஒரு objectஐ உருவாக்குவோம். எழுதுக A space A1 equal to new space A opening மற்றும் closing brackets semicolon. அடுத்த வரியில் class Aவுக்கு மற்றொரு objectஐ உருவாக்குவோம். எழுதுக A space A2 equal to new space A opening மற்றும் closing brackets semicolon. பைலை சேமித்து இயக்குவோம். அழுத்துக Ctrl S, பின் Ctrl F11. பெரும் வெளியிடு. பார்ப்பது போல முதல் object உருவாக்கப்படும் போது non-static block இயக்கப்படுகிறது. Non-static block of an instance of class A, instance variable A, 0க்கு initialize செய்யப்படுகிறது. பின் அந்த constructor இயக்கப்படுகிறது. Constructing object of type A.
இங்கே instance variable மீண்டும் 0க்கு initialize செய்யப்படுகிறது. இரண்டாம் object உருவாக்கப்படும்போது மீண்டும் non-static block இயக்கப்படுகிறது. இந்த process திரும்ப திரும்ப செய்யப்படுகிறது. Classல் பல non-static blocksஐ வைக்க முடியும். இங்கே classல் அவை தோன்றும் வரிசையில் அவை இயங்குகிறது. அதை இப்போது முயற்சிக்கலாம். முதல் கிளாஸ் ஏவுக்கு பின் மற்றொரு பிளாக்கை சேர்ப்போம். கர்லி பிராக்கெட்களினுள் மீண்டும் எழுதுக system.out.println பிராக்கெட்களினுள் இரட்டை மேற்கோள்களில் second non-static block of an instance of class A. Semicolon. Pin system.out.println bracket kalinul irattai merkol kalil the value of a is plus a semicolon. File ஐ சேமிக்கவும். அழுத்துக Ctrl S. Program ஐ இயக்க அழுத்துக Ctrl F11. பெரும் வெளியீடு பின்வருமாறு. முதல் block இயக்கப்பட்ட பின் இரண்டாவது இயக்கப்படுவதை காண்கிறோம். அதன் பின்னேதான் constructor இயக்கப்படுகிறது. இப்போது நாம் constructors ஏன் தேவை என நினைக்கலாம். விடை, நமக்கு default constructor தேவை இல்லை. ஆனால் non-static block parameterized ஆக இருக்க முடியாது. வெளியில் இருந்து மதிப்புகளை பெறும் objectsஐ நாம் வைத்திருக்க முடியாது. எனவே non-static block என்பது constructorக்கு மாற்று இல்லை. சுருங்க சொல்ல, இந்த tutorialல் நாம் கற்றது non-static block மற்றும் அதை பயன்படுத்துவது. சுய பரிசோதனைக்கு B என்ற கிளாஸை உருவாக்குக, ஒரு non-static block மற்றும் ஒரு constructorஐ உருவாக்குக. ஏற்கனவே உருவாக்கிய கிளாஸ் non-static testல் கிளாஸ் B இன் objectஐ உருவாக்குக. வெளியீட்டை காண்க. மேலும் அறிய இந்த இணைப்பில் உள்ள காணொளியை காணவும். இது spoken tutorial திட்டத்தை சுருங்க சொல்கிறது. இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணவும். Spoken Tutorial திட்டக்குழு Spoken Tutorialகளை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் தேர்வெழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும் contact@spoken-tutorial.org. Spoken Tutorial பாடங்கள் Talk to a Teacher திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHOD-இன் ICT மூலம் தேசிய கல்வித் திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro. இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது. தமிழாக்கம் பிரியா. நன்றி.